இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கம் வள்ளியம்மை ஸ்ட்ரீட்ல நடந்த விஷயம் நம்ம எல்லாமே லைவா பார்த்துருப்போம். இந்த இடத்துல வந்து ஜோன்ற ஒரு தனி ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், மாத்திரையில இருந்து அரிசி பருப்புல இருந்து எல்லாமே அந்த இடத்துல செய்யறப்போ மக்கள் அனைவருமே வந்து இரண்டு நபர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து உதவிகள் வாங்கிட்டு இருந்தாங்க. யார் இந்த ஜோ? அந்த ஜோவை வந்து நம்ம நேர்காணல் செய்வோம். நேரடியா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் மக்கள் மத்தியில் வைக்கிறீங்க. இந்த வெள்ளம், இந்த நீர் வந்து மக்கள் இவ்வளவு தூரம் அவதிப்படுறப்போ துரு துரு துருன்னு நிக்கிலிங்க நிக்கிலிங்கன்னு கேக்குறாங்க. இந்த பக்கம் ஜோயிங்க ஜோயிங்க அக்கா, இது இது கொடுங்க, மெழுகதி கொடுங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கப்போ ரொம்ப துரு துருன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தீங்க. உங்களை நாங்க பார்த்த முகம் வேற, பட் ஆனா இப்ப பாக்குற முகம் வேறையா இருக்கு. யாருமா நீங்க? உங்களை பத்தி எங்க மக்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி, கூப்பிட்டதுக்கு நன்றி. இதுல வந்துட்டு நான் ஒரு 17 இயர்ஸ், என்னோட 17 வயசுல இருந்தே நான் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணலாம். என்னோட எடுக்கேஷன், நான் வந்து படிப்பு விஷயத்துல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட போயிலிருந்து யாருக்காவது வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் வந்துட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தப்போ ஒரு 500 ரூபாயிலிருந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் போய் சேரும். ஸோ அப்பயிலேருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் இது. ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகி இப்போ ஒரு கம்பெனி ஒன்று நடத்திட்டுருக்கோம். அந்த கம்பெனியில் ஏகப்பட்ட பேர், இப்போ கூட என்னோட ஃபேன்ஸ்லேருந்து நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 148 பேர். ஸோ இதுவும் என்னோட இன்னொரு முகம். அது என்னன்னா அது இன்ஃப்ளூயன்ஸால நடந்த ஒரு விஷயம். ஸோ அது நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. அதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லிட்டு நான் ஒரு சேனல்ல சொல்லியிருந்தேன். அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றதே வந்து கமெண்ட் செஷன்ல நான் பார்க்கும்போது எல்லாருமே தப்பா தான் பேசினாங்க. லைக் என்னமோ எனக்கு தெரிஞ்சு யாருமே எந்த தப்புமே பண்ணாத மாதிரி எனக்கு பேசினாங்க. ஆக்சுவலி ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, நம்ம பேசுறது வந்து யோசிச்சுதான் பேசுவோம் எந்த இடத்துலயுமே. அதே மாதிரி ஒருத்தங்க யோசிச்சு பேசுறாங்க அண்ட் அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன நடந்திருக்கும், அவங்களோட பாஸ்ட்ல என்ன விஷயம் நடந்திருக்கும், அந்த விஷயத்தினால அவங்க எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பாங்க, அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ நான் வாங்கின கின்னஸ் ரெக்கார்ட் ஏரியால போயிட்டு நான் சொல்ல முடியாது. நான் கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்கேன், நான் இந்த மாதிரியும் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த கின்னஸ் ரெக்கார்ட் நான் வாங்குற இடத்துல வந்து அந்த கின்னஸ் ரெக்கார்டை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிட்டு இருக்கும். ஸோ எந்த இடத்துல என்னால் போல்டா ஒரு ஸ்பீச் கொடுக்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சேனல், இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், என்ன என்ன பேசினவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தது கிடையாது அப்படின்றதையும் லைக் ஐ வாண்ட் டு டெல் இன் திஸ். எதுக்குன்னா, இதுல சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒவ்வொருத்தவங்களுமே வந்து என்கிட்ட இன்ஸ்டால இன்னைய வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு நான் எந்த அளவுக்கு ஓப்பன் அண்ட் போல்டா நான் பேசினோ, அதுக்கு எனக்கு வந்த கமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே என்ன அசிங்கமா தான் பேசினாங்க. ஸோ எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. எதுக்குன்னா எனக்கு தெரியும் என் முதுகுல என்ன இருக்கு, நான் என்ன பேசினேன், நான் எதுக்காக பேசினேன்னு எனக்கு தெரியும். நான் ஒவ்வொருத்தங்களையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதே மாதிரி யாருமே வந்து தைரியமா எந்த சேனல்லையுமே வந்துட்டு வந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க, பட் நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட நான் பேசியிருக்கேன். அவங்க என்கிட்ட பேசின அடுத்த நிமிஷம், சாரி அக்கா இது நீங்க தான், நீங்க இப்படி இருந்தீங்க ஆனா உங்களை இப்படி பொர்ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க. இப்ப கூட நீங்க என்னோட இன்ஸ்டா பாத்தீங்கன்னா லைக் 21K ஃபாலோவர்ஸ் நான் வச்சிருக்கேன்னா அந்த ஒரு கமெண்ட்ஸ்னாலதான். இல்ல, எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னா, நல்லது நடந்துட்டா கெட்டது வந்து நடக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து கெட்டது நடந்துருச்சு, எப்படியோ ஒரு விதத்துல உங்களுக்கு கெட்டது நடந்தது, இப்போ உங்களுக்கு நல்லதா நடக்கிற காரணத்துக்காக தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே வெளியில தெரிய ஆரம்பிச்சது. இப்ப இந்த வெள்ளத்துல மட்டும் நம்ம மக்கள் வந்து பாக்குறப்போ வந்து இந்த அளவுக்கு கிளம்பிடிச்சிருக்க மாட்டீங்கன்றது வந்து நீங்களே இப்ப எல்லாமே தெளிவா சொல்லிடுவீங்க. அப்போ மக்கள் மத்தியில உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறதையும் இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஸோ இப்போ இந்த மக்களுக்காக இன்னும் என்ன மாதிரி எல்லாம் செய்யலாம்? ஏன்னா இது உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற மக்கள் தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த மக்களுக்கு நாங்க நிறைய செய்யணும்னு தானே சொல்லியிருக்கீங்க, என்ன மாதிரி எல்லாம் செய்யலாம் நீங்க? உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.